வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விண்மீனை பார்த்தாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பிகளுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லியிருக்கோம். எவ்வளோ எண்ணங்கள் நிறைய பறந்து இருக்கும் நம்மளோட பெண்கள்கிட்ட. ஆனால் பாவம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஜன்னல் கம்பிகளுக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரி சிறைப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தயக்கத்தை கொஞ்சம் உடைச்சோம் அப்படின்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அப்படியே படையாக வருவாங்க பாருங்க பெண்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, உங்கள் பேர் என்னக்கா? சொல்லக்கூடாது. ஆமா இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரியா? ஒரே வார்த்தையே மூணு முறை திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது. சரியா? ஐந்து வினாடிகளுக்கு மேல 1 2 3 4 5 அதுக்குள்ள ஆன்சர் சொல்ல. மக்கள் இசை கலைஞர்கள் செந்தன் மற்றும் டாக்டர் செந்தன் மற்றும் ராஜலட்சுமி அவர்களை அழைத்து ஒரு சிறப்பான நிகழ்வை ஒன்று செய்தோம். திடீர்னு ஒரு யோசனை, நம்ம குழந்தைகள் எல்லாரையும் மேடையில ஏற்றி பார்த்தா எப்படி இருக்கும்? எனக்கு சூப்பரா திறமை இருக்கு, அபரிமிதமான திறமை இருக்கு, அப்பதான் எனக்கு மேடை கிடைக்கும் அப்படின்ற வாய்ப்பு மட்டும் கிடையாது. ஏன்னா எதற்குமே தொடக்கம் என்ற ஒன்று இருந்தால்தான் அந்த குழந்தை அபரிமிதமான ஒரு வெற்றியை சென்றடைய முடியும். அதற்கான ஒரு முயற்சியும் யுக்தியும் தான் இந்த கோடை கொண்டாட்டம். உங்கள் குழந்தையின் திறமைகள், பல குழந்தைகளுக்கு எனக்கு தெரியும் இது முதல் மேடை, பல குழந்தைகள் முதல் மேடையாக இன்று ஏற காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அனைத்து குழந்தைகளுக்கும் மனதார வாழ்த்துக்களை ஒருங்கிணைந்த தமிழர் பேரவையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகள் அனைவரும் வந்து பெரியவங்க கூட வந்து பேசும்பொழுது நம்ம ஒரு சிறு பயம் அவ்வளவுதான் வந்து பேசிடுவோம். ஆனா குழந்தைகள் வந்து ஒரு கடின முயற்சிக்கு அப்புறம் தான் மேடையேறுவாங்க. அதனால ஒவ்வொரு குழந்தையோட பயிற்சியையும் முயற்சியையும் பாராட்டி குழந்தைகளோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ப தயவு செஞ்சு பேசாதீங்க. பெரியவங்க பேசும்போது கூட என்ன வேணா பேசிக்கோங்க, பையங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா குழந்தைகள் பண்ணும்போது ஸ்ட்ரிக்டா சொல்றோம், குழந்தைகள் மிக கடின முயற்சிக்கு அப்புறம் மேடையேறாங்க. உங்களுக்கு தெரியும் அம்மா அப்பா சாதாரணமா எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவோன்னு. அழகு தெய்வமாக வந்து பழனிமலை நீரில் நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்தவா பழனிமலை மீதில் நிற்போ ஆதிசக்தி தன்னை கலியுகப்பெரு மரதநாய்த்திகள் தருளு கந்தனை குவலயத்திலோ கலியுகப்பெரு
உடந்தை Come on.
சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.